உலக முடிவு மட்டும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று உறுதிமொழி தந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தம்மை நினைந்து வாழ்கிறவர்களை மட்டுமின்றி மறந்து வாழ்வோரையும், ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்லாது வேற்றுமனம் கொண்டோரையும் அனுதினம் பராமரித்து பாதுகாத்து வருகிறார். பிரிந்து கிடக்கும் தம் மக்களை ஒன்று கூட்டி சேர்க்கும் கடவுளுடைய மகத்தான பணியில் பலர் கருவிகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். இறைவனின் மானிட வாழ்க்கையில் அவர் தாயாகும் பாக்கியம் பெற்ற தேவமாதாவாம் அன்னை மரியாள் தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நாகைப்பட்டினம் அருகே வேளாங்கண்ணி எனும் சிற்றூரில் காட்சி தந்த நோக்கமும் அதுவே. முற்றிலும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார் அன்னை. இதன் மூலம் மதம், ஜாதி, இனம், சடங்குகள் அத்தனைக்கும் அப்பால் தனித்து இறைவன் செயல்புரிகிறார், அருள் செய்கிறார் என்பதை அறியலாம். பரம்பரை பரம்பரையாக 300 ஆண்டுகளுக்கு மேல் கூறப்பட்டு வரும் இவ்வரலாற்று நிகழ்ச்சிக்கு பின் நம்பிக்கையுடன் செல்லும் ஆயிரக்கணக்கான மக்கள் தம் குறை தீர்ந்து வருகின்றனர். ஆரோக்கிய மாதா என அழைக்கப்படும் வேளாங்கண்ணி அன்னை தந்த காட்சிகள், அன்று நிகழ்ந்ததாக கூறப்படும் அற்புத நிகழ்ச்சிகள் சிலவற்றை மட்டும் வண்ணத்திரை ஓவியமாக்கி மக்களுக்கு அளிக்க இறைவனருளால் முன்வந்துள்ளது கிரி மூவிஸ்.
பெருக சென்னை உயர பனை உயர சென்னை உயர்ந்து கதிர் பெருக மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணியனும் ஊராம் அது பால் குடிச்சா தானே நான் உனக்கு பால் கொடுக்க முடியும்னு கூப்பிடுறியா இரு வர அண்ணே சுந்தரம் சுந்தரம் மா சாம்பாலத்தை உள்ள வச்சிட்டு பால் சொம்பு எடுத்துட்டு வாமா கண்ணே சுந்தரம் என்ன காமாட்சி இன்னும் பால் கறக்கல இல்ல வேலை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல வீடெல்லாம் கழுவி மொழுவதுக்கு நேரம் ஆயிடுச்சு நீ இன்ன குளிக்கல நான் குளத்துல குளிக்க போறேம்மா வேண்டாப்பா நேராச்சு இங்கே குளிச்சிடுப்பா நான் சீக்கிரம் வந்துறேம்மா சரி சரி போய் குளிச்சிட்டு சீக்கிரமா வந்துடு குளிக்கணுமா
எனக்குன்ன வாளி இல்லையே ஒருவேளை ஏண்டா திமிரா உனக்கு எனக்கு வாள் இருக்குன்னு சொல்ற உங்கள மாதிரி தான புள்ள சுந்தரம் இப்படி ஒழுங்கா நின்னு குளிக்கிறப்ப காமாட்சி புள்ள வளக்குற மாதிரி ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் அவங்க உங்க புள்ளையில வளர்த்தா அட இது பிள்ளைங்களா பேய் குட்டிங்க पाल புள்ள இன்னைக்கு தாமதமா போகுது என்ன ஆகுமோ பண்ணியார் குணம் தான் உனக்கு தெரியுமே குழந்தைக்கு எது வந்தாலும் சரி அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா
தெரியலையே
அந்த பையன் முகத்தை பாருங்க சரி கலை இருக்குது காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா தம்பி சுந்தரம் நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா யாரு இல்லைங்கய்யா நான் மட்டும்தான் இருந்தேன் சாதாரண வேலையாட்கள் அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு நான் பேசினது தவறுது இப்ப உணர்வு தம்பி சுந்தரம் சுந்தரம் என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு சந்தேகத்தினால கேட்கிறேன் நானும் பார்க்கணுங்கிற ஆசையாரு கேட்கிறேன் பாப்பா வா வா நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம் பார்ப்போம் அப்பவே நினைச்சேன் புள்ளை தான் கூட வர்றான் என்னமோ ஏதோ தெரியலையே நீ ஏன் பயப்படுற கொஞ்சம் பிந்திட்டாதான் என்ன காமாட்சி என்னங்க ஐயா நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி என்ன சொல்றீங்க ஐயா காமாட்சி நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா வானத்தில இருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன் தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை அத பாக்குற பாக்கியம் ஓம் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவனே ஆயிரம் பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என் மகன் தெய்வத்தை பார்த்தான சொல்லுங்க எப்பங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்தில இருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன் பால் குறவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது அது மட்டும் இல்ல காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் உன் மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியால தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல இல்ல காமாட்சி நான் உடனே வீட்டுக்கு போகணும் நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன் நான் வர்றேன் நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்துடுறேன் பாலு நான்
பா அறிவு இருக்கா உள்ள பண்ணையார் வந்துட்டு இருக்கார் உன் பாட்டு கைய விட்டுக்கிட்டு எதிர வர்றீங்க என்னடா கருப்பையா கும்புறானுங்க ஏசமா என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்லைங்க ஏசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டதுங்க ஓஹோ எதிர வந்தா என்னடா என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகளா அது என்ன ஏசமா அப்படி சொல்லிட்டீங்க ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாயிடுங்களா இது யாரு உன் மகளா ஆமாங்க ஒண்ணே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடானா எங்கிட்ட சண்டை போடுறீங்க பாப்பா நான் எப்ப பாவும் கிட்ட சண்டை போட்டா பாத்தா ஏசமா மலையாட்ட நிக்கிறார் எந்த பேசுற டே 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 ஏண்டா அவளை மிரட்டுற அப்படி என்ன சண்டை போட்டாவ நம்ம கர்ண ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தேனுங்க நினைச்சியா இல்ல சொன்னியா ஆமா அவளை சொன்னே அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனால தான் வேறோடும் பாக்குறேன் கலையத்துல என்ன புள்ள வச்சிருக்க மோர் ஊத்தி கலக்கின நீராகாரம் இருக்குங்க அப்படியா அதுல கொஞ்சம் ஊத்து எசமா என்னங்க இது நீங்க எங்க கிட்ட வந்து வேண்டாங்க ஏண்டா துடிக்கிற கொண்டா புள்ள உப்பு போட்டிருக்கீல்ல போட்டிருக்கேங்க கருப்பையா நீங்க எல்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா கொண்டா சுமா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான் ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன் ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அதற்கிட்டும் கர்ண ரங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாமன் முறையாகுதுங்க சுமா இந்தாப்ல அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா ஒத்த கால நிக்கிறான் ஆனா அவங்க அப்பன் தான் சரி சரி அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு செலவு பத்தி கவலைப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்து மா நிலமும் கொடுத்துருவோம் எசமா இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு எசமா சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளவு உன் மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும் எசமா வேண்டாம் 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 என்னது பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லி விட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீ தான் இழுக்கிற செல்லாயி உன்ன செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீ தான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட கோச்சிக்காதப்பா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு பாக்கலாம் அறுவடை முடிஞ்சதும் உன்னை பிடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவன் கையில என்னடா இது ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போயிடுச்சு ஊர் பூரா இத பத்தி ஏ பேச்சா இருக்குது அதுல பாருக்க இந்த பொருளிய கிடைப்பு விட்டவனே ஒரு பொடி பய காமாட்சி மேகன் சுந்தரம் ஏன்டா பொருளி கிரலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பய பார்த்தா நம்பனா நம்புங்க நம்பா கட்டி போங்க மாமுண்டியா இதை வெட்டி கொடுத்துருந்தா வானத்துல இருந்து தேவதை வந்துச்சா பால் வாங்கி குடிச்சுதா பண்ணியாரு வச்சா பால் பொங்குச்சுதா கடவுறானுங்க கதை பய மரத்தடியில தூங்கிருக்கிறான் கலாக்கெல்லாம் கண்டிருப்பான் ஏ தங்கையா அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னு வச்சுப்போம் ஆனா பண்ணியார் வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது இது கூட பொய்யா போகும் ஏ வாயாண்டி அங்க வர்றா பால் போறோம் இந்த சின்ன போய் வர்றாட்டா ஏன் அவன் கிட்ட போறீங்க மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான் சுந்தரம் நீ வேணா அந்த தெய்வத்தை பார்த்த
உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி, அம்மா தான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி, நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட, நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா, தாயே, பாட்டிக்கு என்ன பாக்கணும்னு ஆசையா இருக்கம்மா. தம்பி, உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னமோ கேலி செஞ்சிட்டோமாப்பா. ஆமாப்பா. தம்பி, எங்களை எல்லாம் மன்னிச்சிருப்பா. பத்தாமல் புதுவெள்ளம் கரை பெருகும், புதுவெள்ளம் கரை பெருகும், பழகி வரும் பசுமாடெல்லாம் குடங்குடமாய் பால் சொரியும். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல். காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு, கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல். வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, பீசிய தென்றலில் விரிந்தது தாழை. வீட்டிலும் வெளியிலும் விளைந்தது வாழை, பீசிய தென்றலில் விரிந்தது தாழை. ஆலய விளக்கின் அருட்சுடர் போல அன்பெனும் பூவும் மலர்ந்தது நெஞ்சில். Come on.
அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ அறுவடை செய்யும் பெண்மையிலே உன்னாசை என்னை அறிந்தாளோ மறுபடி வயலை உழும் முன்னே மங்கள மேளம் முழங்காரோ திருப்பா
ஆனா இன்னைக்கு ஊரெல்லாம் என் பிள்ளைய சப்பாணி சப்பாணின்னு தான் கூப்பிடுறாங்க. என்ன கூட நொண்டிய பெத்தவ நொண்டிய பெத்தவன்னு தான் சொல்றாங்க. ஊர் கழுதிக்க பேச்ச விட்டு தள்ளு. சொர்ணம், நீ பேசாம மாதா கிட்ட பொருத்தனை பண்ணிக்க. ஆமா சொர்ணம், யார் யாரோ பொருத்தனை பண்ணிக்கிட்டு தீராத வியாதி எல்லாம் தீர்த்துக்கிட்டு போறாங்க. நீயும் மாதா குளத்துக்கு போ. போகாமலா இருக்கேன், பொருத்தனை செய்யாமலா இருக்கேன், என் குறை தீரலையே. மனசு விட்டா போல பேசாத சொர்ணம், அது எதுக்கும் வேலை வர வேண்டாமா? நாம சொல்லிடுறோம். சொர்ணம் மனசுல இருக்க வேதனை யாருக்கு தெரியும்? வேதனையை மறைச்சுக்கிட்டு தான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். என் கண் முன்னால என் புள்ள காலை இழுத்து இழுத்து நகர்ந்து போறத பார்க்க என்னால தாங்க முடியல. அஞ்சலே, தாங்க முடியல. இத புரிஞ்சுக்காம அந்த பையன் அடம் பிடிக்கிறான். நாலு போடலானாலும் மனசு வர மாட்டேங்குது. ராசா ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளைதான், யார் இல்லைன்னா. இப்பவே வெந்நீரை வச்சு கொடுங்கிறான். எனக்கு தலைக்கு மேல ஆயிரம் வேலை கிடக்கு. சொன்னா கேக்குறானா? நாங்க வரோம் சொர்ணம். நான் சொல்றத மறந்துடாத. மாதா குளத்துக்கு போ, அம்மாவ நம்பு. ஆமா சொர்ணம், நான் வரட்டுமா? சொர்ணம் வரட்டுமா? போயிட்டு வரோம் சொர்ணம். அம்மா, 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 என் மேல கோவம். அம்மா, 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 எனக்கு வெந்நீர் வேண்டாம்மா. நான் பச்சை தண்ணியிலேயே குடிக்கிறேம்மா. அம்மா, நீ என்கிட்ட பேச மாட்டியம்மா. நீ என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன். பட்டி அவங்களுக்கு செத்து போவோம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதடா அம்மா. நான் தப்பானியா இருக்கிறதுனால என்ன உனக்கு பிடிக்கல? நீ எப்படி இருந்தாலும் என் மகன், என் ஆசா. அப்ப ஏன் என்ன திட்டுற? சாசா, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை வெறுக்கலடா. நீதான் என் உயிர். அம்மா மனசு உனக்கு தெரியாது ராசா, தெரியாது. அழாதம்மா. அன்னையே, என்னைய காப்பாத்து. நான் மனுஷனை நம்பி இல்லை, இந்த மண்ணையும் உன்னையும் நம்பித்தான் இருக்கேன். தாயே, இந்த பர்மாவுக்கு ஏதாவது கிராட்சி வருமா? ஆஹா, ஆஹா, தாயே நல்ல சகுனந்தா. கழுத கூட கத்துது. உன் சக்தியே சக்தி. தம்பி, 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 என்னத்துக்கு அழுவுறே? உங்க அப்பாவை காரோமா? நான் கண்டுபிடிச்சு தாரேன். தம்பி, தம்பி, என்ன என்ன என்ன? வயிற்று மேலே பசி, பசி. வயிற்று மேலே பசி, வாய்க்குள்ளே புசி. காலையில கடங்கரை கிலோ வருது. என்னடியம்மா, ஊர்ல இருக்கிற பூ எல்லாம் வாங்கலையில இருக்கு. பின்ன யாருக்கு பூ கொடுத்தாலும் துட்டே கொடுக்கறது இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி நானே தலையில வச்சிட்டேன். நல்ல வேலை அண்ணக்கா. எனக்கு அப்போ உனக்கு தீரு போட்டு தரேன். அண்ணக்கறி அவசரமா வேணும். குடு அஞ்சாறு ஆப்பம். வருமா? கொஞ்சம் பொறுமா. ஆப்பம் உன்ன தேடி வருமா? அடடே, வத்தி வந்தாச்சு. அப்ப வச்சிட வேண்டியது தானே. என்னத்த வத்தியா? ஆப்பத்து. என்னடி கழுத்த சுத்தி வத்தி? உங்க வியாபார கடையில என் வியாபாரம் நடையில. அண்ணம்மா, கும்பலை பார்த்தா எனக்கே ஆப்பம் கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அண்ணக்கா, ஆப்பம் இல்லைன்னு சொன்ன, இது எப்படி வந்தது? இங்கதான் இருக்கா? நீட்ட சுட்டு. என்ன சுத்த? சுடுற வரைக்கும் பொறுக்கலன்னா சுட்டு தாண்டி ஆகணும். என்னையா சொல்ற? மூக்கால மோப்பம் பிடிச்சு திங்கறதும் இல்லாம பேச்சு வரவா பேசுற பேச்சு? என்னையா மோப்பம் பிடிக்கிறேன் சொல்றேன்? மென்னியா பிடிக்கிறேன். மென்னியா பிடிக்கிறேன். பாலியை போட்டு உடைச்சிட்டாள. இருடி உன் பல்ல உடைக்க.
நீ வச்ச வட்டி தாண்டி எரியுது. நல்லா எரிட்ட எரிட்டா. சீக்கிரம் தின்னு போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. அம்மா என்ன நினைக்கிற? நான் இன்னைக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆமா இன்னைக்கு காசு கொடுத்துறோம். அத பத்தி கேக்கல. இப்ப போறாங்களே அது என்ன சேல ஜெயிக்கும்? வா வா. மாமான் மரியா இல்லாம கூப்பிடுறா. கடையில வியாபாரம் ஆளன்னு கூப்பிடுறா. வா வா. வரப்பா. வா வா. யாப்பா அழுகுற வியாபாரம் ஆகலையா? அம்மா இந்த பொம்மை என்ன வேலை? நம்மளுக்கு தெரியாது. என்னடா நம்மளுக்கு தெரியாது? உன்னோட என்னைய கூட்டி சேர்த்துக்கற. அம்மா வியாபாரமும் பண்றாங்களா வெளியும் தெரியாதுங்கிறா. சரி பரவாயில்ல, மாதாவுக்கு காணிக்குதான் டேப்பல. ஒரே ஒரு பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். இந்த காசை நீ வச்சுக்கோ. கோயில் வாசல கொள்ளையடிக்கு பாக்குற பையன் ஏமாத்த பாக்குறேன். யாரு கொள்ளை அடிக்கிறா? பையனுக்கு வயசு மேல பசின்னு பலகாரம் வாங்க போனோம். நாம தான் இந்த கடைக்கு முதலாளி. அடட, நீ தான் கடைக்கு முதலாளியா? பின்ன இந்த பையன் வர்றவும் போறவன் எல்லாம் வாப்பா வாப்பான்னு கை நீட்டி அழைக்கிறான். வாசா வாப்பா என்ன வாய்க்கு தாப்பா போடும். துன்றா துன்றா நல்லா இருக்கு. அரே ரஹீம், அரே ரஹீம், வாசா பாப்பா வந்தாச்சு. நல்ல பையன். பாப்பா போயாச்சு, நீங்க போப்பா. நல்ல மரியாதைம்மா. பாத்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கடத்தெருவுல பார்த்தேன். கடத்தெருவுலையா? என்னங்க அது? இந்த பய கால் இல்லாதப்பவே இந்த சுத்து சுத்துறானே. கால் இருந்தா அந்த உலகத்தையே சுத்துவான் போல் இருக்கு. பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொர்ணம் குணத்துக்கு எல்லாமே குணமாயிடும். இது உனக்கு வேண்டாம். வேற நல்ல பொம்மை வாங்கி தரேன். சொன்னா கேடுடா, இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா. இது சப்பானி பொம்மை. இது வீட்டுல இருந்தா வீட்டுக்கு ஆகாதுடா, வீட்டுக்கு ஆகாது. ஏண்டா அழுகுறே? ஒரு அம்மா இது சப்பானி பொம்மைன்னு காலில் ஏத்தி ஒழிஞ்சிட்டு போயிட்டாங்க. நான் கொடுத்த சப்பானி கண்கள் கலங்கும் ஏழை மகனின்
மகனே, ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கடவுளை துதிப்பதற்கு ஆலயம் ஒன்றினை எழுப்ப உடனே வழி செய்வாயாக. நீ மோர வைக்க போக வேண்டாமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தயிர் கடையிறம்மா. நீ எனக்கு பொம்மை எடுத்து கொடுமா என்றா. இன்னைக்கு எவன் சோறு போட போறானோ? ராசா, தம்பி ராசா, நான்டா. ஏண்டா மோர் வியாபாரத்துக்கு போவலையா? அப்புறமா போவேன். ஆமா, நீ மட்டும் ஏன் என்ன சப்பானின்னு கூப்பிட மாட்டீங்க?
நான் உன்னை சப்பானின்னு கூப்பிட்டா நீ என்ன சோம்பேறின்னு கூப்பிடுவட. ராசா கண்ணா. என்ன கண்ணையா? சாப்பிட்டாடா? இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல கண்ணையா. இங்க தாண்டா கடவுளே இருக்கிறான், எனக்குன்னே காத்துட்டு இருக்கிற பாத்தியா. கவலைப்படாத, ரெண்டு பேரும் ஒன்னா கலந்து சாப்பிட்டுக்குவோம். தனியா சாப்பிட்டா சோறு உன் உடம்புல ஒட்டாது. என்னையா எங்க வந்த? நான் என்ன சோத்துக்கா வந்தேன், சும்மா சொன்னக்கா சௌக்கியமான பார்க்க வந்தேன். பார்த்தாச்சுல, எனக்கு நிறைய வேலை இருக்கு, போயிட்டு வா. போறத பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல, போற வாக்குல பயல பார்த்தேன், பார்த்த வாக்குல கொஞ்சம் பேசலாம் போல தோணுச்சு. உனக்கு பிடிக்கலையா நான் வேணா போயிடுறேன். நான் என்ன கேக்குறேன், காயுது கொஞ்சம் பழையது போட்டா போதும். நான் ஒன்னும் ஜாஸ்தியா கேட்கல, வெறும் மோர் சாதம், வெறும் மோர் சாதம் திங்க முடியுமா? கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஊறுக. மோர் சாதத்துக்கு முன்னால ரசம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அதை தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சுட்டு அப்பலாம். அதுக்கு முன்னால பத்த குழம்பு, அது இருக்கா? பத்த குழம்பு இல்ல, இருக்காது இருக்காது. எனக்கு தெரியுமே என் ஜாதகத்தை பத்தி, அதை பத்தி பரவாயில்ல. உனக்கு தெரியும் என்ன பத்தி? நான் நிறைய சாப்பிடுவேன், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓம தண்ணி வழக்கட்டாயமா? நீ சோறு போடணும், போடாத சோறு போடாத. ஆப்பத்துக்கு உண்டான காசை கொடுத்துரு, நான் போயிடுறேன். துட்டும் கொடுக்க முடியாது, சோறும் போட முடியாது. அம்மா அம்மா கண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குது அம்மா. யாருக்குதான் பசி இல்ல? பிள்ளைக்கு புரியுது, ஆத்தாளுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் எப்பத்தான் நல்ல புத்தி கொடுக்க போறியோ? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல, நான் வேணா காத்துக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன பொறுத்தியா மாதிரி உப்பு பருப்பு பச்சடி கிச்சடி அப்படி இப்படி நான் கேட்டேன், ஒண்ணும் இல்ல. ஒரு பாவக்கா, ஒரு வெண்டக்கா, ஒரு சுண்டக்கா, சொர்ணக்கா, இதெல்லாம் வச்சு ஒரு அவியல் பண்ணி கொடுத்தா கூட போதும். என்ன காக்கா? பாவம்மா, கொஞ்சம் சோறு போடுமா? ஒரு வாட்டி பாவம் பாக்கலாம், இப்படி தினமும் பார்த்தா அன்னாட இங்க என்ன வந்து கிடப்பா? குடு குடுத்தான கட்டா போவ, மாதா தயவுல ஊரே செழிப்பா இருக்குது. உன்ன தவிர ஊரை செழிப்பாக்குறதே எனக்காக தானே. எனக்கு வச்சிருக்கிற சோறு இருந்தா போடுமா? எனக்கு வேண்டாம். சரி சரி, ரெண்டு பேருக்கும் சோறு போடுறேன், உட்காருங்க. கடிச்சுக்கிட்ட தொடுகிற இல்ல, ஊருகா தான் இருக்கு. வயிறு நிறைய கூட வேணாம், வயிறு நிறைய போட்டா கூட போதும். மாமாக்கு ரொம்ப பசிக்குது. அப்பா உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கிறாங்க? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? என்னது படிச்சுட்டு போய அதுக்குள்ள எல்லாத்தையும் சேர்த்து விட்டானே. சொன்னக்கா நான் எதுக்கும் இத கழுவி கொண்டாந்துடுறேன். நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டியா இல்லையா சொல்ல. சாப்பிட்டம்மா, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு, நான் கை கழுவிட்டு வரேன். நடந்து
இந்த ஊனு கோல அப்படி வெச்சுக்கோ அப்படி வெச்சிட்டு இப்ப நட பாக்கலாம் மெதுவா மெதுவா நட 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 அப்படிதா 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 வல 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 அப்படிதா அப்படிதா மெதுவா அப்படிதா அப்படிதா ஹே 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 मोर विटे ना वयका ओरमा उ व्यापार पड़पा मुरट पसंगोड़े संड की पोकूड़ा पशिड़ता कूड़े पुलिस भद्रमा Thank you.
தேவமாதா, உன்னுடைய பெருமையை நான் எப்படி புகழ்வேனமா? எந்த பையனுக்கு கால் வேணும்னு ஆசைப்பட்டனோ அவனுக்கு காலையும் கொடுத்து அவன் மூலமாவே உன்னுடைய தேவாலயம் எங்க இருக்கணும்னு சொல்ல வச்சியம்மா. இந்த உண்மையை உலகத்துக்கு எப்படி சொல்லுவா? நான் சொன்னா நம்புவாங்களாம். ஐயா வாங்க ஐயா போலாம், அம்மா காத்துட்டு இருப்பாங்க. தம்பி, ஆண்டவர் நமக்காக காத்துட்டு இருக்க, எப்பவும் காத்துட்டு இருக்க. நமக்கு தாப்பா தெரியுது. ராதாவுக்கு கால் வந்துருச்சா? ராதாவை பார்க்கத்தான் நாங்க எல்லாரும் போறோம். வாங்க வாங்க. பிரான்சிஸ், கடவுளை தொழுவதற்கு ஆலயம் நிறுவ இதுவே சிறந்த இடம். உடனே செய்வாயாக. உடனே செய்றமா, உடனே செய்றோம். Yeah.
ஏமா சாத்து திருவிழாக்கு வந்தியா ஆமா அங்கிள் அண்ணனும் வந்திருக்கு அப்படியே கூட்டத்துல அது எங்கேயோ போயிடுச்சு இதோ அவன் வரானே வணக்கம் மாமா வணக்கம் என்ன சாந்தி எங்க நான் போயிட்டேன் கோயில சுத்தி பார்க்கணும்னு சொன்னேனே ஏப்பா ராமகிருஷ்ணா தங்கச்சி தனியா விட்டுட்டு நீ எங்க போயிட்ட அப்படி கேளுங்க அடடே நீ வந்திருக்கியா ஆமாங்க போன வருஷமே வரதா பிரார்த்தனை இருந்தது ஆனா வர முடியல அதான் இந்த வருஷம் அண்ணா அங்க பாரு கப்பல்ல இருக்கிற கொடிமர மாதிரியே செஞ்சு வச்சிருக்காங்க அது செஞ்சு வச்சதல்லப்பா கப்பல்ல இருந்த கொடிமரமே தான் அது எப்படி இங்க வந்தது சொல்றேன் பல வருடங்களுக்கு முன்னால போர்ச்சுகீசிய வியாபார கப்பல் ஒண்ணு கொழும்புக்கு போயிருக்கு அந்த நேரத்துல எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு புயல் வீச ஆரம்பிச்சது Thank you.
want to give our thanks to the fishermen, you know. They are very nice people. What's your name? Arunachalam. Arunachalam. Arunachalam, adu Mukalachalam adu. Arunachalam. Nice place. What's the name of place, huh? Tamil Nadu. Tamil Nadu. No. It is part of Tamil Nadu. Velangani village. ஐயா இவங்க எங்க இருந்து வராங்க? அத பேர நான் கேட்டிட்டு இருக்கேன். ஓரமா நில்லு. You are coming from? We are all Portuguese. We are coming from China to Ceylon. You know, Mr. Arunachalam. On the way, very big rain and very big cyclone. Our ship broken. Mother Mary saved us. That's why we came here. Yes, we feel hungry. We are all suffering. No food for the last 7 days. You all don't feel. இவங்க சாப்பிட்டு ஏழு நாளா சாப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா? போங்க, இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போங்க, கம கம. We are all very happy. Our duty is fulfilled. Fulfilled. Arunachalam. My name. Tell them, coming Saturday, that is 8th of September, Mother Mary's birthday. We want to celebrate just like huge festival. Tell them. You don't worry. I will arrange everything. Hey, இந்த பாரு. செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த நாளா. அதை ஓகோன்னு கோலாகலமா கொண்டாடணும், திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறாரு. கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர். அதுல இந்த கோலாட்டம், கும்மி ஆட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குதிரை ஆட்டம், பரதநாட்டியம், இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. சரிங்க. இர்ற, இவ ஒரு அவசரத்துல பிறந்தவன்,
அதோட வாண வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும். சரிங்க. ஓகே. தேங்க் யூ. சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன சின்ன கருப்பி பெரிய மனுஷியான பெரிய மனுஷியான பிறகு தண்ணி எடுக்க போன தண்ணி எடுக்க போன இடத்தில் கடுக்கி விழுகலானா அடுக்கி விழுந்த அவள மச்சான் தாங்கி பிடிக்கலானா அடுக்கி விழுந்த அவள மச்சான் தாங்கி பிடிக்கலானா ஓ சையன சாரா சையன சாரா சையன சையன சானா விட்டு விலகு தொட்டா நடக்கும் சிட்டா பறக்கும் சோழராஜன் குதிரை அழகாக
ஆட்டம் போடும் மயிலாட்டம் மயிலாட்டம் ராகம் போட்டும் பாட்டு பாடும் மயிலாட்டம் மயிலாட்டம் வேகமாக ஆடு கண்ணே களியாட்டம் மயிலாட்டம் இது மேலை நாட்டுக்காரன் பார்க்கும் மயிலாட்டம் அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர்.
என்னமா சொல்ற நீ? வேலி இல்லாத தோட்டத்துக்கு அணிதானேங்கிற நினைப்பு. பெற்ற தாய் கண் மூடிட்டாங்க. பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்டார். பாவி, நான் மத்தவங்களுக்கு சோதனையா தான் இருக்கேன். அப்படி சொல்லாதப்பா. மேல் உன்னுடைய அன்பான சேவையினாலையும் ஆறுதலான வார்த்தைகளாலையும் குணமடைய வேண்டிய நோயாளிகளை நினைச்சுப்பார். நீ அவங்களுக்காக தான் இருக்கிற. இத பாரு, நீ அனாதை இல்லப்பா. உனக்கு தகப்பு மாதிரி நான் இருக்கிறேன். கவலைப்படாத டாக்டர். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எஸ் டாக்டர். இந்த ஆஸ்பத்திரி மட்டும் இல்ல, இந்த நாடே நம்மள போற டாக்டருடைய தன்னலமற்ற சேவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. டாக்டர், நான் எப்பவாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கலாம். இல்ல, ஆனா மத்தவங்களை தான் கடமையை செய்ய விடாம தடுக்கிறது புற்றந்தாலே. உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான். அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறீங்களா? மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. அது உண்மையானா நானும் மேரியும் பழகிறத கண்டிக்க மாட்டீங்க டாக்டர். பழக்கத்துல ஒழுக்கம் இருக்கணும். மன்னிக்கணும், என் சொந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. சொந்த விஷயம் இல்ல, ஆஸ்பத்திரியுடைய கௌரவத்தை பாதிக்கிற விஷயம். ஏன் சுத்தி வளைக்கீங்க டாக்டர்? மேரி ஏன் நீங்க விரும்பவே சொல்லிட்டீங்க. படிச்சு படிச்சு சொன்ன என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டியா? இப்ப அழு. எது எது காலகாலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும். அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் சிந்தி போனா பலர் பல விதமா பேசத்தான் செய்வாங்க, கெட்ட பேர் தான் வரும். என்ன பத்தி பேசிட்டு போகட்டும். என் தகப்பனை போல இருக்கிற பெரிய டாக்டரை பத்தியும் பேசுறாங்களே. பேசுவாங்க. நீ செய்யற தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும். நான் என்ன தவறு செய்தேன்? கல்யாணம் வேண்டாம்னு பிடிவாதமா இருக்கியே. ஏன் கல்யாணம்? நான் வேண்டாம்னு சொல்லலையே. அன்னை வேளாங்கண்ணி காட்டுறதோட யாருன்னு தெரியல. மாதா, மாப்பிளைய கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாங்களா? வருவாங்க. நம்பிக்கிட்டு இருந்தாலும் இந்த ஆஸ்பத்திரியில குழப்பம்தான் ஏற்படுது. டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது. பெரிய மனுஷன் பேர் வாங்க டாக்டர், கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு. உன்னுடைய கடவுள் பைக்கு அந்த அளவுக்கு கொண்டு போகுது. மக வந்திருக்கேன் தாயே. தனிமரமா இருக்கிற என்ன ஆதரித்து காக்க எனக்குன்னு ஒரு துணைய காட்டு. நான் ஓ மக தாயே, ஓ மக. யார் தலைவி என்று கேட்டு சொல்லுங்கள், மாதாவை கேட்டு சொல்லுங்கள். சொன்னதென்ன சொன்னதென்ன? வானமெனும் வீதியிலே திறப்பதன்றோ தேவன் கோவில் மணிக்கதவு, தட்டினால் பாவை என்று திற
திறந்தட மாமன கதவு காதலனும் பசியார உண்ணுகின்ற காலம் எது மாலை வந்த மேடை உள்ள மாலை வளம் கூடிப்படுந்த காலை உள்ள தெல்லல் உண்டு சொன்னபடி நடப்பதுண்டு நடப்பதுண்டு சொல்லுங்கள் நெஞ்சார வாழ்த்து சொல்லுங்கள் உண்மைதாம்மா ஆனா அது கனவு மாதிரியே இல்லை ஏதோ என் கண்ணு முன்னால நடக்கிற மாதிரியே இருந்துச்சு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நான் நம்புறப்பா நீ கல்யாணமே வேண்டான்னு எவ்வளவு பிடிவாதமா இருந்த அப்ப என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா எத்தனை நாள் நான் கண்ணீரோட மாதா கிட்ட ஜபம் பண்ணியிருப்பேன் மாதாவோட அருளால உங்க பிரார்த்தனை வீண் போகாதுன்னு நினைக்கிறேம்மா அப்படியே இருக்கட்டப்பா நீ குளிச்சுட்டு சீக்கிரமா மாதா கோயிலுக்கு போப்பா எந்திரி சரிம்மா தாளாட்டும் மாதா கண்ணி
என்னுடைய கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். எந்திரிங்க அம்மா. உன் பேர் என்ன? மேரி. ஓ, மாதாவுடைய பேரு தானே உனக்கு? நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது. நீ உன் விருப்பத்தைய சொன்னீன்னா மேல ஆக வேண்டியத பார்க்கலாமா? இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு? மாதா என் கண்ணீரை தொடச்சிட்டாங்க, என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது. கனவுல துணைய காட்டி கோவில கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவுதான் என் முடிவு. ஆனா என்ன மேரி, ஏன் தயங்குற? எதுவா இருந்தாலும் மனசை திறந்து சொல்லுமா. ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு வளர்ப்பு தந்த மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர். அவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு. ஆஹா, அவ்வளவுதானே மேரி, இப்பவே புறப்படலாம். அழைச்சிட்டு போப்பா. இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல நீங்க ஏன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும் முடிவு பண்ணீங்க? ஏன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு ஒரு புது தெம்பும் உற்சாகம் வந்திருக்கு. பிலீவ் இட் ஆர் நாட், ஐ காட் எ நியூ ஸ்பிரிட் டுடே. அதனாலதான் ஆபரேஷன் இன்னைக்கு செய்யணும். மேரி, மேரி, அந்த பேஷண்ட் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு. டாக்டர், நீங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருங்க, நீங்க வார்டில் இருங்க, நான் இதை வந்துடுறேன். என்ன மேரி, ஏன் தயங்க?